டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். டெல்லி விமான நிலையத்திற்கு தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவும் வந்திறங்கியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்போ இந்திய வீரர் வீராங்கனைகள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். மிக முக்கியமா தங்கம் வென்ற வீரர் நீரஜ் சோப்ராவும் வந்திருக்கிறார். கூடுதல் தகவல்கள். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்காக பதக்கம் வென்று நாடு திரும்பிய இந்திய வீரர்களுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலதாளங்கள் முழங்க அவர்களை வரவேற்று வருகிறார்கள். பொதுமக்கள், ரசிகர்கள் என அனைவரும் ஒரு டெல்லி விமான நிலையத்திற்கு வெளியே மேலதாளங்கள் இசைத்து அவர்களை உற்சாகமாக வரவேற்று நேரடி காட்சிகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. இறுதி நாள் இறுதிப் போட்டி இந்தியாவிற்கு நீரஜ் சோப்ரா கலந்து தங்கப்பதக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பெருமைப்பட செய்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவில் தேசிய கொள்கை உயிரை பரப்ப நீரஜ் சோப்ரா தரப்பில் நாடு திரும்பியிருக்கிறார். அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் ஆடவர் 41 வருடங்களுக்கு பிறகு ஆடவர் ஹாக்கி அணி ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்று நாடு திரும்பியிருக்கிறது. ஆடவர் ஹாக்கி அணியும் டெல்லி மக்கள் உற்சாகமாக வரவேற்று மேலதாளத்தோடு ஹாக்கி அணியையும் வரவேற்று வரக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது. விமான நிலையத்தை கோலாகலப் கொண்டிருக்கிறது. இந்திய வீரர்களை உற்சாகத்தோடு வரவேற்று வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. நீரஜ் சோப்ரா மட்டும் இல்லாம மற்ற வீரர் வீராங்கனைகள் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க? இப்போ டெல்லியில இருந்து அவங்க அடுத்தடுத்து அவங்கவுங்க ஊருக்கு எப்போ போவாங்க? ஏன்னா இந்தியாவே மொத்தமாக இந்த ஒலிம்பிக் போட்டியில வென்ற வீரர்களை வந்து கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல வந்து அங்கு வரவேற்கிறதுக்காக வேற யாராவது வந்திருக்காங்களா? ஒட்டுமொத்த இந்தியா, இந்திய ரசிகர்கள், இந்திய பொதுமக்கள், இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய விளையாட்டு சங்கங்கள் என அனைத்து ரசிகர்களும் டெல்லி விமான நிலையத்தை முகாமிட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு டெல்லி விமான நிலையம் பொதுமக்களாலும் ரசிகர்களாலும் நிறைந்திருக்கிறது. மேலதாளங்கள் மிகுந்த உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது ஹாக்கி அணி, அது மட்டும் இல்லாமல் கடைசி கட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்று இருக்கக்கூடிய வீராங்கனைகள் தற்பொழுது நாடு திரும்பியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் முதல் கட்ட போட்டி, இரண்டாவது கட்ட போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் ஏற்கனவே நாடு திரும்பிவிட்டனர். வீராபாய் சானு, பி வி சிந்து போன்ற எதிர வீரர்கள் இருப்பதோடு ஏற்கனவே நாடு திரும்பி அவர்களுக்கு உற்சாக மரியாதையும் வழங்கப்பட்டது. இந்த இறுதி நாள் இறுதி கட்ட போட்டிகள் இறுதி நிறைவு விழாவில் 500 பேர் பங்கேற்ற இந்திய வீரர்கள் ஆகியோர் தற்போது தயாரித்திருக்கின்றனர். அந்த இறுதி கட்ட போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் தான் நீரஜ் சோப்ரா மற்றும் நம்மளுடைய இந்திய ஆடவர் ஹாக்கி அணி போன்ற வீரர்கள் தற்போது நாடு திரும்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் உற்சாக வரவேற்பு வருகிறது. ஹாக்கியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் கனவு வந்து நிறைவேறியிருக்கு. இந்த ஒரு சூழல்ல வந்து நிறைய வீரர் வீராங்கனைகளுக்கு அந்த அரையிறுதி போனவங்க, வெற்றி வாய்ப்பு நெருங்கினவங்களுக்கு எல்லாம் மாநில அரசு தரப்புல இருந்து பல அறிவிப்புகள் வந்ததில்லை. அதுல குறிப்பிட்ட ஏதாவது நம்ம இந்த நேரத்துல ஞாபகப்படுத்த முடியுமா சாண்டி? டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் 7 பதக்கம் வென்று வரலாறு படைத்திருக்கக்கூடிய வீரர்கள் அனைவருக்குமே வந்து இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இன்று மாலை 6:30 மணிக்கு அவர்களுக்கு பாராட்டு வழங்கப்பட இருக்கிறது. அத்தோடு ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் அந்தந்த மாநிலங்களில் சார்பாகவும் பாராட்டு விழா எடுக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதியும் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் பங்கேற்பதற்காக அவர்களுக்கு நரேந்திர மோடி அழைப்பும் விடுத்திருக்கிறார். இதுபோன்று பதக்கம் வென்றவர்கள், தாயகத்திற்காக சாதனை படைத்தவர்கள் என அனைவர்களுக்குமே வந்து மரியாதை அளிக்கும் விதமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில அரசு சார்பாக ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களையும் பாராட்டும் விதமாக அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் விதமாகவும் பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அணியை பொறுத்தளவிற்கு அந்த இறுதி கட்டத்தில் போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் பொழுது தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். அந்த விளையாட்டு வீரர்களில் தான் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கத்தோடு நாடு திரும்பியிருக்கிறார். டோக்கியோ மண்ணில் 1964ஆம் ஆண்டு இந்திய ஆடவர் ஹாக்கி அணி தங்கப்பதக்கம் வென்றப்ப இந்தியாவினுடைய தேசிய கீதமும் இந்தியாவினுடைய தேசிய கொடியும் உயரே பறந்தது. அதே போல் இந்த 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் நீரஜ் சோப்ரா இறுதி கட்டத்தில் இறுதி போட்டியில் இறுதி பதக்க நம்பிக்கையில் தங்கம் வென்று இந்தியாவினுடைய தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் ஒலிக்கச் செய்தார். அவர் இந்தியாவிற்கு நாடு திரும்பி இருக்கிறார். ஒட்டுமொத்த டெல்லி விமான நிலையம் கோலாகலம் பூண்டிருக்கிறது. ரசிகர்கள், பொதுமக்கள், விளையாட்டு சங்க நிர்வாகிகள், அதிகாரிகள் என ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய தங்க பதக்க நாயகன் நீரஜ் சோப்ராவை வரவேற்பதற்காகவும் பதக்கம் வென்று நாடு திரும்பி இருக்கக்கூடிய மற்ற வீரர்களை வரவேற்பதற்காகவும் டெல்லி விமான நிலையமே கோலாகலம் பூண்டிருக்கிறது. சாண்டி, இப்போ எந்த அளவுக்கு வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அங்க கூட்டம் இருக்கிறது, மேலதாளங்கள் முழங்கக்கூடிய அந்த காட்சிகள் இப்படிலாம் பார்க்குறோம், அவ்வளவு கொண்டாட்டம் இருக்கிறது. இப்போ இந்த கொண்டாட்டத்தின் ஊடாக இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகளில் பார்த்துருக்கோம், ஒரு ஊரே சேர்ந்து அந்த வீரர்களை அழைச்சிட்டு போற மாதிரி, அந்த மாதிரி டெல்லி விமான நிலையத்திலேருந்து ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக ஒவ்வொரு மாநில சங்கங்கள் அந்த டெல்லி விமான நிலையத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டிலிருந்து தடகள சங்கம் சார்பாக நீரஜ் சோப்ராவை வரவேற்பதற்காக தடகள சங்கத்திலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் டெல்லி விமான நிலையம் சென்றிருக்கின்றனர். இதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தடகள சங்க நிர்வாகிகள் டெல்லி விமான நிலையம் சென்றிருக்கின்றனர். ஏனென்றால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தடகளத்தில் இந்தியா தங்கம் வென்று சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. இந்த சாதனையை ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடப்பட வேண்டும். அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய தடகள சங்கங்கள், தடகள வீரர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் என அனைவருமே கொண்டாடப்பட வேண்டும் என அனைத்து மாநில நிர்வாகிகளும், அனைத்து மாநிலத்தைச் சேர்ந்த ரசிகர்களும், அதிகாரிகளும் டெல்லி விமான நிலையம் சென்றிருக்கிறார்கள். விமான நிலையத்தில் வீரர்களை வரவேற்றதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய தயன்சந்த் மைதானத்தில் அந்த 7 பதக்கம் என்ற வீராங்கனைகளுக்கும் பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது. நீரஜ் சோப்ரா மட்டுமல்லாமல் ஹாக்கி அணியில் இருக்கக்கூடிய 18 வீரர்களையும் இந்த கணக்கில் சேர்த்துக் கொள்ளலாம் என 18 ஹாக்கி வீரர்கள், அதை தவிர்த்து 6 தனிநபரில் பதக்கம் வென்ற வீரர்கள் என 24 பேர்களுக்கும் இன்று பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய தயன்சந்த் மைதானத்தில் இந்த பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், விளையாட்டு சங்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என அனைவருக்குமே அங்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த பாராட்டு விழாவில் கௌரவிக்கப்பட்டதுக்கு அடுத்தபடியாக அந்தந்த மாநிலங்களுக்கு சென்று மாநில அரசுகளும் சார்பில் பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள் சாதனை, டோக்கியோ ஒலிம்பிக்கை சென்றிருக்கக்கூடிய அந்த 124 வீராங்கனைகள், சாதித்த வீரர்கள், வீராங்கனைகள், பதக்கத்தோடு நாடு திரும்பியிருக்கிறவர்கள் என அனைவருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 15 நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என. எனவே ஒட்டுமொத்த இந்திய வீரர்கள், ஒலிம்பிக்கில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்குமே கௌரவிக்கும் விதமாக பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாடு திரும்பி இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகள், சாதனை வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக நன்றி சடையாண்டி. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. இது நியூஸ்.